வணக்கம் எல்லாருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை நேரம் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி மட்டும். மற்ற நாடுகளில் உள்ள நேரங்களை நீங்களே கணித்து எல்லா நாடுகளிலேயும் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் எல்லோருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு. கடந்த 3 தரமும் வந்து நிறைய விடயங்கள். முதலாவது சந்திப்பில் வந்து தமிழ் மக்களுக்கு உண்மையாக உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள உண்மையான பிரச்சனைகள் என்ன என்றதை பற்றி ஒரு நீர் பிரச்சனை, இளைஞர்கள் இளையோர் ஒரு கிராமத்திலையும் இளையோர் இல்லாமல் வயது போனவர்கள் தான் கூடுதலாக இருக்கும் ஒரு நிலைமை போன்றவற்றை ஒருவர் கூறியிருந்தார். அப்போ இந்த அவரையே நாங்கள் நிறைய விடயங்கள் அதில் கலந்துரையாடப்பட்டது. ரெண்டாவது சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த போதை வஸ்து சம்பந்தமாகவும் அது சம்பந்தமான அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன கொள்கைகள் இருக்கின்றது என்றதை பற்றியும் பார்க்கப்பட்டது. அதில் வந்து சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் எங்களோட இணைந்திருந்தார்கள். இந்த 3வது சந்தர்ப்பத்திலையும் வந்து நிறைய விடயங்கள் கிடைக்கப்பட்டது. இந்த தமிழ் பொது ஓட்டுப்பாளர் வேணும் என்ற மாதிரி ஒருவரும், வேண்டாம் தேவையற்றது என்ற ஒருவரும், நல்ல ஒரு வாதாட்டம் இருந்தது. எப்பவும் நாங்கள் வாதிடுவதுன்றது ஒரு நல்ல விடயம், அது வந்து குறைந்து கொண்டு போகின்றது, இல்லையண்டே சொல்கிற அளவுக்கு தான் இருக்கின்றது. அந்த வாதாட்டங்கள் மூலம்தான் ஒருவர்கள் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி பிள்ளையன்றது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் வாதாட்டங்கள் வந்து குறைவு. தமிழர் என்று வரும்போது இந்த பட்டிமன்றங்கள் வந்து அன்று தொட்டு இன்று தொட்டு இருக்கின்றது. ஆனால் அரசியல் மேடை என்று வரும்போது அது மிகவும் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆற்றல் இல்லையன்றதும் ஒரு அரசியல் மேடையில் ஆற்றலற்றவர்களாக இருப்பவர்களாக நான் பார்க்கின்றேன். ஸோ அந்த ரீதியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள் அனைவரும் அரிய ஒரு சந்தர்ப்பம், இணையுங்கள். மிக நன்றி.